நீ இருக்கிறதுலையே ஹையஸ்ட்டு உச்சபட்சமான உன்னுடைய ரசிப்பு தியானம் எதுவாக இருக்குன்னா இந்த பஃப்பில் தான் இருக்கும். வச்சு ஒரு பஃப் கண்ணை மூடி மெதுவாக ஆழமாக இழுத்து மெதுவாக அப்படியே ரெதமேட்டிக்காக அப்படி ஸ்லோவாக பண்ணு. இப்போது கேம்புக்கு ஒருத்தர் வந்திருந்தார், செயின் ஸ்மோக்கர் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் கிளாஸுக்கே வந்தார். வரலாமா சார்னார், உனக்கு தாம்பா வகுப்பே நீ வாங்க சொல்கிறது புரியுங்களா. அவர் வருவார், இங்கே தான் உட்காந்துருப்பார், கிளாஸ் நடக்கும், அப்படி செத்தை குறுக்காக வெளியே போவார், போயிட்டு வருவார், போயிட்டு வருவார், இப்படியே தான் கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தார். நான் வந்து என்ன தாண்டா இவர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு கீழே நின்றுட்டு இருந்தேன். கீழே போவார், எடுத்து ஒரு சிகரெட்டை பிடித்தார், பிடிச்சிட்டு என்ன பண்ணுவார், வந்துடுவார், ஏன்னா யோ 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 என்னையா பண்ணுற சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? அதாவது அது தப்புன்னு தெரிஞ்சு என்ன பண்ணுறாருங்க, போய் வேக வேகமாக அதை இழுத்து வெறித்தனமாக அமிச்சுட்டு என்ன பண்ணுறாரு, திரும்ப வந்து உக்காடுறாரு. ஒரு அரை மணி நேரம் ஆகலை, மறுபடியும் என்ன ஆகுது, திரும்ப போய் அதேமாதிரி சிகரெட்டை பத்துறாரு, என்னமோ ஏன்னா இந்த இதில் அடிக்கிற மாதிரி அடித்து டப்புன்னு போட்டு மேய்ச்சிட்டு திரும்ப வர்றாரு. ஒரு ஒரு அரை மணி நேரமும் செய்கிறார். ஒரு நாளில் 8 மணி நேரம் தூங்கிறது போக கழிச்சா ஒரு நாளைக்கு 30-32 சிகரெட் குடிக்கிறார். அவருக்கு இதே தான் சொன்னோம். நான் என்ன சொன்னேன், ஏன்னா அவருக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப அடிக்ஷன். இப்போ இது புரியுதுங்களா, அவர் இப்போ என்ன திரும்ப திரும்ப ஒரே வேலையை செய்கிறாருங்கிறது உங்களுக்கு புரியறது தான் சொல்ல வரேன். அவருக்கு என்ன அரை மணி நேரத்துக்கு உள்ளவே என்ன ஆகிடுது, அந்த சர்க்கிள் தாட்டு திங்கிங் ஆக்ஷன் கில்ட் ஆகி மறுபடியும் அந்த கில்ட்டு தாட்டை உருவாக்கி என்ன பண்ணுறாரு, அடுத்த சிகரெட் எடுத்துட்டார். சொல்கிறது உங்களுக்கு அந்த சுழற்சி என்ன சுழற்சின்னு சொல்கிற முடியல. ஓசிடினா இன்னும் வேறு ஒன்றும் இல்லை, ஒரே இதில் மையம் கொண்டு செக்கு மாடு போல் சுழன்றுருவோம், அதிலிருந்து வெளியே வர தெரியாமல் அதுலேயே சுழன்றுட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் என்னங்க, பேடு ஹேபிட், ஓசிடி. ரெண்டும் ஒன்று தான், வேறு ஒன்றும் கிடையாது. சொல்கிறது புரியுதுல்ல. ஆமாங்க, கண்டிப்பாக சார், ட்ரக்ஸும் வந்து ட்ரிங்க்ஸை விட மோசமானது நீங்கள் எடுத்துக்கிற மருந்து மாத்திரைகள். நான் சொல்கிறது இதுக்கு மருந்து மாத்திரைகள் தான், மனநோய்க்கு எடுத்துக்கிற மருந்து மாத்திரைகளை தான் சொல்கிறேன், அந்த ட்ரக்ஸை தான் சொல்கிறேன். இந்த ட்ரக்ஸும் கெடுதல் தான், இந்த ட்ரக்ஸுமே கெடுதல் தான், இது மருந்து மாத்திரைகள்னு சொல்கிறேன். இதுவுமே ரசாயன மாற்றத்தை உடம்புல ஏற்படுத்துது இல்லையா, ஒருத்தர் எந்திரிக்க முடியாமல் அப்படியே முடக்கி போட்டு உட்கார வச்சுருதா இல்லையா. அதான் அதான் மருந்து வேலை செய்கிற நேரம் மட்டும் நல்லாயிருக்கும், பிறகு அதுதான் ஆக்டிவேட் ஆகும். இப்போ நம்ம சப்ஜெக்டை வந்துடுவோம். இப்போது அவர் போயிட்டு வந்தார். இப்போ கீழே போய் பார்த்துட்டு இப்போ நம்ம அவர் வந்து என்ன பண்ணணும், அவர் ஏன் அப்படின்னா நிறைவு இல்லாமல் தான் என்ன பண்ணுறாருங்க, கோபமாக எரிச்சலாக அதுக்கு சுதந்திரமும் கொடுக்கல. அவர் சுதந்திரம் கொடுத்துருக்காரா, பூரா எதிர்ப்பு. இதிலிருந்து எப்படியாவது விடுபடணும், வெற்றி கொள்ளணும்னு அவருக்கு என்னங்க தீவிர எதிர்ப்பு என்ன ஆகிடுச்சு, போய் சேர்த்துக்குள்ள அவர் அள்ளி தள்ளி முக்கி மேலே மண்ணெலாம் துத்துக்கிட்ட அளவுக்கு ஆகிட்டார். சொல்கிறது உங்களுக்கு புரியுதா. இப்போ நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன், இப்படிலாம் சிகரெட் குடிக்காத வா அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு சிகரெட்டு எப்படியாக இருந்தாலும் குடிக்கிறதுன்னு முடிவாயிடுச்சு. அதில் ஒன்றும் நம்ம ஒன்றும் இப்போ வந்து எந்த அளவு தீவிரமாக இருக்கிறவங்க எப்படி வெளியே வராங்கன்னு பார்க்குறதுக்கு தான் நம்ம இந்த ஆய்வு எடுத்துருக்கிறோம். சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா. இப்போ இவரை வந்து நம்ம எப்படி பார்க்கணும் சொல்லி அவருக்கு என்ன சொன்னேன், இப்படிலாம் சிகரெட் குடிக்காத, எப்படியாக இருந்தாலும் குடிக்கிறதுன்னு ஆயிடுச்சு, குடிக்கிறத ரசித்து குடிங்க, அதே என்னமோ வேண்டாம் வெறுப்பாக எட்டி உதச்சி மிதச்சு எதுக்கு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு சிகரெட் எடுத்து பற்ற வச்சிக்க, நீ இருக்கிறதுலையே ஹையஸ்ட்டு உச்சபட்சமான உன்னுடைய ரசிப்பு தியானம் எதுவாக இருக்குன்னா இந்த பஃப்பில் தான் இருக்கும். வச்சு ஒரு பஃப் கண்ணை மூடி மெதுவாக ஆழமாக இழுத்து மெதுவாக அப்படியே ரெதமேட்டிக்காக அப்படி ஸ்லோவாக பண்ணு. என்ன இப்போ சிகரெட் குடிக்கிறதுக்காக கற்று தந்துடுவீங்களா நினச்சிக்காதீங்க நண்பர்களே, அப்படி இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, எப்படி சிக்கி தவிச்சவங்க வெளியே வர்றாங்கங்கிறதுக்கு ஒரு ஐடியாவுக்கு தான் அதை நம்ம சொல்லித்தரோம். தெரியலம்மா அது எதில் இருக்குதோ, நாங்கள் எதுலையோ இதெல்லாம் எல்லாம் எல்லாம் நல்ல விஷயத்துக்காக கேதர் பண்ண விஷயமா கூட இருக்கலாம். அப்போது அவர் வந்து அதாவது என்ன சொல்கிறேன்னா, அதை வேண்டா வெறுப்பாக செய்யாமல் ஒரு நல்ல ரசித்து, இப்போ நம்ம ஒரு நல்ல சாப்பாடை ரசித்து சாப்பிடுவீங்களா சாப்பிட மாட்டிங்களா, நல்லா நான்வெஜ்ஜாக இருக்கட்டும் வெஜ்ஜாக இருக்கட்டும் ஏதோ ஒன்று நம்ம பிடிச்சது நல்லா இருந்ததுன்னா வச்சு நம்ம ரசித்து சாப்பிடுமா இல்லையா.
இதை வந்து வேண்டா வெறுப்பாக ஒரு மிகப்பெரிய கொடுமையை செய்கிறதா நினச்சி இதை செய்யாத, இதை எப்படி நல்லா ஒரு ரசித்து சாப்பிட்றையோ அதே மாதிரியே இதையும் நீங்கள் எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்லி கொடுத்தாட்டி, உனக்கு வந்து சிகரெட்டோட எண்ணிக்கை முக்கியம் கிடையாது, இங்கே மனசுக்குள்ளே உனக்கு போதுன்னு எப்போ தோணுதோ அதுக்கு மேலே ஒரு பஃப் கூட இழுக்கக்கூடாது, சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு டைரக்ஷன் கொடுத்து இங்கே உட்கார வச்சிட்டோம். சிகரெட் குடிக்கிறதுனா நீ தாராளமாக குடிக்கலாம், எந்த எதிர்ப்பும் கிடையாது, ஆனால் என்னங்க அதாவது ஒரு முழுமையாக அதை வந்து ஏனோ தானோன்னு செய்யாமல் ஒரு நிறைவாக செய்து முடித்து நிதானமாக வா அப்படின்னு சொல்லியிருச்சு. முத தடவை 3.5 சிகரெட் கண்டினியூவாக தேவைப்பட்டுச்சு. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஒரு சிகரெட் முடியும் போது அடுத்த சிகரெட் எடுத்து பற்ற வச்சுக்கிறது, அடுத்த சிகரெட் எடுத்து ஒரு 3.5 சிகரெட்டில் அவர் என்ன பண்ணிட்டார், அவருக்கே வந்து இங்கே என்னன்னு போதும் அப்படின்னு அவருக்குள்ளே சொன்னவுடனே கீழே போட்டு ஆஃப் பண்ணிட்டாப்ல, ஒரு பெரிய மிராக்கிளான ரிசல்ட். அடுத்த ஹாஃப் அன் அவரில் ஓடினவர் ஓடலை. நண்பர்களே, இது வந்து ஒரு பிரேக்கப் பண்ணியிருக்கிறோங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சிக்கிங்க. இங்கே நடந்தது தான் சொல்கிறேன், இல்லை இங்கே சிகரெட் குடிச்சிக்கல அவர், நான் வந்து ஒருத்தருக்கு சொல்லி கொடுத்த அனுபவத்தை சொன்னேன். வெளியில் அவருக்கு அப்படி அவருக்கு சொல்லி கொடுத்தோம், இங்கே என்ன இங்கே என்ன இங்கே நாம் சொல்லித்தரல, வெளில சொல்லி கொடுத்தோம். அதாவது அவர் அவர் எப்படி இருக்கிறாருங்கிறத கண்டுபிடிச்சி நாம் சொன்னதுன்னு வச்சுங்களேன். அப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அடுத்தது வந்து 3.5 சிகரெட் வந்து பரவாயில்ல இருக்குன்னு தெரியாமல் தானே கேட்குறாங்க. அடுத்தது 3.5 சிகரெட்டுங்கிறது 3 சிகரெட் ஆகுது, 2.5 சிகரெட் ஆகுது, 2 சிகரெட் ஆகுது, 1.5 சிகரெட், ஒரே நாள் இல்லை, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறையுது. ஆனால் ஒரு சிகரெட்டுக்கும் அடுத்த சிகரெட்டுக்கும் எடுக்கிற டியூரேஷன் என்ன ஆகுதுங்க உங்களுக்கு புரியுதா? அதாவது சிகரெட்டோட இன்டேக்கில் திருப்தி ஆகிற உணர்வு என்ன ஆகிட்டு இருக்குது, மொதல் மொதல் வந்து 3 சிகரெட்டுக்கு 1 சிகரெட் 2 சிகரெட்லேயே அப்படியே வந்து அவனுடைய திருப்தி உணர்வு சீக்கிரம் வந்துருச்சு, அவனுடைய தேவைப்பாடு என்ன ஆச்சுங்க, இது எதனால் வந்துச்சு? சூப்பர், சுதந்திரம் கொடுத்ததுனால் வந்துச்சு. நீங்கள் இது தப்பு தப்புன்னு எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால எது ஜெயிச்சுக்கிட்டு இருந்துச்சிங்க, பேட் ஹேபிட் ஜெயிச்சிச்சு. பேடு ஹேபிட்டை நேரடியாக வெற்றி கொள்றதுக்கு நாம் எடுத்த முயற்சிகள் எத்தனையோ முயற்சிகள், அதில் ஒன்றில் கூட நம்மளால் என்ன பண்ண முடியலைங்க. அடுத்தது, நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து மனதின் இயக்கத்தை புரிஞ்சிக்கிட்டவங்க, நீங்கள் இனிமேல்ட்டு உங்களுடைய முயற்சி எப்படி இருக்கணும் இதை தவறாக நினச்சிக்கூடாது. இது வந்து இதை புரிஞ்சிக்கிட்டு நாம் வெளியே வந்தோம்னா வியர் த சக்ஸஸ்ஃபுல், நம்ம உடம்பு ஆரோக்கியமாயிருமா இடாதா? இது மாதிரி சிகரெட்டுக்கு எப்படி இது ஒரு உதாரணம், இது எல்லாத்துக்குமே இதே மாதிரி தான். நாம் அதுக்கு ஃப்ரீடம் கொடுக்கும்போது நம்ம என்ன ஆயிடுறங்க, அதிலிருந்து ஃப்ரீடம் ஆயிடுறோம். நாம் அதுக்கு சுதந்திரம் கொடுத்தா அது நம்மளை என்ன படுத்திடுது, விடுதலை படுத்திடுது. நாம் அந்த பேட் ஹேபிட்டுக்கு ஃப்ரீடம் கொடுத்தா அது என்னை என்ன பண்ணிடுது, ஃப்ரீடம் என்ன விடுதலை படுத்திடுது. இவ்வளோதான் விஷயம். இதே மாதிரி தான் ட்ரிங்க்ஸு, நாம் எந்த பேட் ஹேபிட் எடுத்துக்கிட்டாலும் இதே தான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா?